கிறிஸ்துவை மிகவும் பிரியமானவர்களே, 25/2019 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படியா என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி இவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய ஆணி பாய்ந்த கரம் இன்றைக்கு இவரை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, சகலத்திலும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன் அப்பா. அதனால் இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பும் கிருபியும் இவரை பின்தொடர போவதற்காக நன்றி. செல்லக்கூடிய பாதையிலெல்லாம் தேவனுடைய தேவ தூதர்களை வைத்து நீர் இவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சகலத்தையுமே ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற சகல காரியத்தையுமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் தகப்பனே. அதே போல இவருடைய சகல காரியத்திலுமே சம்பூர்ணத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட வெளியேறப்பட்ட நாமத்தினாலே சம்பூர்ணம் உண்டாகும்படியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை இவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் தகப்பனே. சகலத்திலுமே ஜெயித்து இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளர்களே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்கு ஆய்ச்சபிப்போம். அன்பு தகப்பனே, 25/2019 என் இந்திய தேசத்திற்கு ஆய்ச்சபிக்கும்படியாக வருகிறேன் அப்பா. என் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதியும் 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 தகப்பனே. என் இந்திய தேசத்தின் நன்மைகளை நீர் தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன் அப்பா. என் இந்திய தேசத்தின் மீது நன்மைகளை கட்டாயம் கட்டளையிடும்படி ஆய்ச்சபிக்கிறேன் அப்பா. உணவு கலப்படங்கள் என் தேசத்தின் மீது இல்லாமல் போகும்படியாக நீர் செய்வீராக. தூய்மையான உணவு எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கும்படி நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்காக அடித்து நறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை மேய்த்து கேட்கிறேன் அப்பா. என் இந்திய தேசத்தில் நன்மைகளை தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன். அத்தோடு என் இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படியாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.